அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வாணியிலே இருக்கே. இன்றைய விரிவான காலை வாணியிலே இருக்கே. தேதி ஜனவரி மாதம் 19/1/2021. இன்றைய விரிவான காலை வாணியிலே இருக்கே. இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கான் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் நம்மளுடைய தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலுக்கான ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபேஸ்புக் லிங்கை டச் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லது ஃபேஸ்புக்கில் போய் தமிழ்நாடு வெதர் ரிப்போர்ட்டின் முத்துசெல்வம் என்கின்ற .com-இல் சர்ச் பண்ணி பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் தெரியும். அந்த ஃபேஸ்புக் பேஜை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம். அதாவது தற்போது தென்னிலங்கை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் காற்று சுழற்சியானது நிலவிக் கொண்டே இருக்கிறது. நம் அறிவித்தது போலவே இலங்கையில் பெரும்பாலும் கனமழையாக பல இடங்களில் மழையானது பதிவாகியது. இருந்தாலும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த இலங்கையில் மழையானது பெய்யவில்லை. அதேபோல் தமிழ்நாட்டு கடற்கரையோர பகுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் விளாத்திக்குளம் கடலோரத்தில் ஆங்காங்கே அங்காங்கே காலையில் நினைத்திருக்கும் அல்லது தூர் இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்திருக்க வேண்டும். இது ரேடாரில் பதிவாகிய மழையளவு. அதேபோல் இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்பதை பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் 20, 21, 23, 24 இந்த தேதிகளில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் என்பதை பார்க்கலாம். அதாவது காற்று சுழற்சியானது நாளை இலங்கைக்கும் குமரிக்கடலுக்கும் இடையே நிலவக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே தென் மாவட்டங்களாம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை மதியம் அல்லது காலை முதல் ஒரு 3 மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரத்திற்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் முதல் அந்த மதுரை வரை கனமழையானது முன்னேறி பெய்யும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதி, தென்காசி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி கனமழை முதல் மிக கனமழை நாளை பதிவாக வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதேபோல் பரவலாக வெப்பச்சலன இடிமலையுடன் கூடிய அந்த இந்த மழையே எப்படி உருவாகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிகமான ஹீட் வெப்பநிலை கடலில் இருக்கக்கூடிய ஆவியாவிய நீரை மேகமாக கடத்தி மேகத்திலிருந்து நிலப்பகுதிக்குள்ளே வரும்போது மழையாக உருவாகி பெய்யும். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்றுக்கொண்டே இருக்கும். ஆகவே மழையானது தொடர்ந்து பொழிந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே இந்த காற்று சுழற்சி எப்பப்போலாம் நம்ம பகுதிக்கு வருகிறதோ அப்பப்போலாம் நிலப்பகுதிக்குள் காற்றானது பயணிக்கும்போது இயற்கையாகவே அதுக்கு வெப்பச்சலன இடிமலை உருவாவதற்கான சாதகத்தை ஏற்படுத்த அதற்கு சக்தி உண்டு. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, நம்மளுக்கு வந்து காற்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காற்று சுழற்சி குமரிக்கடலில் இருக்கிறது என்றால் இந்த காற்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காற்றானது வடதமிழகம் சென்னை திருவள்ளூர் வரை அதோடைய காற்றானது வெளிச்சுற்றுப்பாதை இருக்கும். தூத்துக்குடியிலையும் வெளிச்சுற்றுப்பாதை இருக்கும். அந்த திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் தூத்துக்குடி முதல் சென்னை வரை அதோடைய வெளிச்சுற்றுப்பாதை இருக்கும். அதோடைய இன்னும் தெற்கு சுற்றுப்பாதை, அதாவது அது ஒரு சுற்று வடக்கு பாதை அப்படிம்பாங்க, இன்னொரு சுற்று வந்து தெற்கு பாதை. இதில் எந்த சுற்று அதிகமான மழை கொடுக்கும்னா வடக்கு சுற்றுப்பாதை அதிகமான மழை கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த காற்று சுழற்சி குமரிக்கடலில் அமைந்தால் வடக்கு சுற்றுப்பாதை எங்கேருந்து அமைகிறது? தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி தூத்துக்குடி திருநெல்வேலியிலிருந்து சென்னை திருவள்ளூர் வரை இதோடைய வெளிச்சுற்றுப்பாதை இருக்கும். இடையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கிழக்கு திசை காற்றானது பயணிக்கும். ஆயினால் தான் இடையிலே அறிவிக்கும் போது சில நாட்களில் காற்று திசைவேக மேற்பாடு அப்படின்னு ஒன்று அறிவிப்போம், அதனால் மழை பெய்கிறது என்று அறிவிப்போம். காற்றானது தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும். வெப்பச்சலன இடிமலை உருவாக்குவதில் சாதகம் ஏற்படுத்தும். தொடர்ந்து ஹீட் ஆகும்போது வெப்பநிலையாக இருந்தது பூமி ஹீட் ஆகும்போது ஹீட்டாகும்போது ஆவியாவிய நீரை மேகமாக கடத்தி கொண்டு மழையாக பெய்யும். எல்லாமே ஆவியாவிய நீர் தான். ஒரு இடத்தில் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அந்த இடத்தில் வெப்பநிலைக்கேற்ப அங்கே ஆவியாகக்கூடிய அந்த நீரை
அங்கிருந்து வரக்கூடிய அந்த மெல்லிச காற்றானது இன்னொரு இடத்துக்கு அந்த அந்த ஈரப்பதத்தை கடத்தி கொண்டு இன்னொரு இடத்தில் மழையை கொடுக்கும். அளவிற்கு முன்னேறி அங்கே கொண்டு போய் மழையை கொடுக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும். ஆகவே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், அனைத்து மாவட்டங்களுக்குமே வெப்பச்சலனை இடைமழை சாதகமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே அடுத்த ஒரு 3 நாட்களுக்கு வெப்பச்சலன இடைமழையுடன் கூடிய நல்ல மழை பெய்யும். அதற்காக இப்போதே கோடை வந்து விட்டதா, உடனே வெப்பச்சலன இடிமலை வந்து விட்டதே அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு காரணமும் மெயின் காரணம் இருக்குது மக்கள்கிட்ட. என்னென்னா, சார் வடகிழக்கு பருவமழை இருந்தால்தான் நல்ல மழையை கொடுக்கும், வடகிழக்கு பருவமழை நம்மளை விட்டு விலகிட்டால் சிஸ்டமும் வராது, வடகிழக்கு பருவமழையுடன் கூடிய அந்த நல்ல மழையும் கிடைக்காது, இனிமேல் எத்தனை மாதங்களுக்கு அப்புறம் வந்து மழை கிடைக்கும்னு கேட்குறாங்க. அதாவது என்னுடைய ஆய்வு முடிவின்படி நான் இன்னும் உறுதியாக வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியது என்று அறிவிக்கவில்லை. பின்வாங்கியது என்றால் அறிவிக்கலாமே தவிர பின்வாங்காத வடகிழக்கு பருவமழையை பின்வாங்கியது என்றுன்னு அறிவிக்க மாட்டேன். ஆகவே பார்த்திங்கன்னா இப்போ காற்று சுழற்சியும் தென்னிலங்கையில் இருக்குது. இப்போ இருக்கும் சமயங்களில் வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியது என்று அறிவிக்க முடியாது. தென்னிலங்கையில் ஒரு காற்று சுழற்சியை நம்ம வடகிழக்கு பருவமழையுடன் கூடிய அந்த தென்னிலங்கையில் ஒரு காற்று சுழற்சியை வைத்து கொண்டு நாம் எப்படி வடகிழக்கு பருவமழையை பின்வாங்கியது என்று அறிவிக்க முடியுமாகவே வடகிழக்கு பருவமழை 23ஆம் தேதிக்கு பின்னர் அல்லது 24ஆம் தேதிக்கு பின்னர் வேணால் பின்வாங்க வாய்ப்பு என்பது இருக்கிறது. அது வாய்ப்பு தான், அதற்கு முன்னாடி கண்டிப்பாக பின்வாங்க வாய்ப்பு என்பது இல்லை. இன்னொரு மக்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி, அதாவது சிலருக்கு வந்து இது வந்து இப்போ மழையே வேண்டான்னு சொல்லுவாங்க, சிலருக்கு வந்து இன்னும் திருப்தியான மழை கிடைக்காத இடமும் இருக்கிறது இதில் தமிழ்நாட்டில். அதாவது வரக்கூடிய இம்மாத இறுதியில் பிப்ரவரி மாதத்தில் முதல் வாரம் முதல் மழையானது மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த 30, 31ஆம் தேதியெல்லாம் மழை இருக்காது. பெரும்பாலும் ஜனவரி 29ஆம் தேதியிலேருந்து அதனுடைய தாக்கம்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென்பட தொடரும். இப்போ வந்து தேதியானது 19ஆம் தேதி ஆகிறது. இன்றைக்கு நம்ம வந்து பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இப்போதே நான் அறிவித்து விட்டேன். என்னவென்றால், பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து அந்த 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியிலிருந்து மிகச்சிறந்த ஒரு காற்று சுழற்சி அல்லது ஒரு தாழ்வுப்பகுதி வந்து அருமையான மழை கொடுக்கும். அது இலங்கைக்கு மிகச்சிறந்த மழை கொடுக்கும், நல்ல மழை. இதோடு இந்த இப்போ வந்த சிஸ்டத்தோடு அதிகமழையான மழை கொடுக்கும் என தெரிகிறது. ஆகவே இந்த மாதம் இறுதி பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எம்சோ சாதகமாகும், அதுபோல் கடல்சார் அலைவுகள் சாதகமாகும், வெப்பநிலை கடல் வெப்பநிலை ஓரளவிற்கு சாதகமாகி காற்று சுழற்சியும் சாதகமாக அமைந்து நம்மளுக்கு வந்து மீண்டும் மழையை கொடுக்கும், நல்ல மழை வெளுத்து வாங்கும் கண்டிப்பாக உறுதியாக நம்ம சொல்லலாம். இதை வந்து கணிக்க ஆனால் இன்னும் ஒரு காரணம் இருக்குது. இது எத்தனை நாளைக்கு ஆரம்பித்து எத்தனை நாளைக்கு முடிவடையும் அப்படின்னு நான் இன்னும் கணிக்கலை. இப்போதைக்கு அதோடைய முன்பாதி எப்படி இருக்கும், அந்த இப்போ ஒரு மழை வருகிறது அதோடைய குணாதிசயம் என்ன, இது எந்த அளவுக்கு முன்னேறி மழையை கொடுக்கும் என்பதை நான் கணித்து விட்டேன். ஆகவே பார்க்கும்போது குமரிக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் மற்றும் இலங்கை தென்னிலங்கை பகுதியில் ஒரு காற்று சுழற்சி அமைந்து கொண்டு ஒட்டுமொத்தமாக நல்ல மழை கொடுக்க இருக்கிறது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் மிகச்சிறந்த மழை. தென் மாவட்டமும் உட்பட, டெல்டா மாவட்டங்களும் உட்பட, வட தமிழக மாவட்டங்களும் உட்பட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் அது மிகச்சிறந்த மழை கொடுக்கும். காற்று சுழற்சி அமைந்து கொண்டு, காற்று சுழற்சி அல்லது ஒரு தாழ்வுப்பகுதி, அது தாழ்வுப்பகுதியாக அமைந்தாலும் ஒரு காற்று சுழற்சி அமைந்தாலும் கிடைக்க வேண்டிய மழை கிடைத்துவிடும், இயல்புக்கு அதிகமான மழை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை காலங்களில் எப்படி ஒரு புயலோ ஒரு தாழ்வு மட்டமோ எப்படி வந்து மழை கொடுக்குமோ அதே போல் மழை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை இருந்தால்தான் மழை கொடுக்கும்னு ஒரு இது கிடையாது. வடகிழக்கு பருவமழை இல்லாவிட்டாலும் மழை கொடுத்த காலங்களாம் இருக்கிறது. கடந்த 100 ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதிகப்படியான மழைங்கிறது வந்து ஜனவரியில் பதிவாகிது. இது வந்து குளிர்கால மழை அளவில் கணக்கிடப்படும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சதவீத கணக்கில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100% அதிகமாக கிடைத்திருக்கிறது நம்மளுக்கு வந்து இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை. 100% 11% கிடைக்க வேண்டிய மழையெல்லாம் 100% தாண்டி கிடைத்திருக்கிறது. இது வரலாற்றில் இதுவரை எந்த அளவுக்கும் இந்த மாதிரி ஜனவரியில் பதிவாகவே இல்லை. ஆகவே இந்த மாதிரி பிப்ரவரி மாதத்துலேயும் பிப்ரவரி மாதத்தில் பெய்யக்கூடிய சராசரி மழையும் தாண்டி மழையானது பதிவாகும். பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு 4 நாள் அடைமழையே இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தென் மாவட்டம், டெல்லா மாவட்டம், வடமலை மாவட்டங்களும் அடைமழையே இருக்குன்னு சொல்லலாம் பிப்ரவரி மாதத்தில். அப்புறம் வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோடை ஆரம்பித்து விடும். கண்டிப்பாக மார்ச் 15ஆம் தேதிக்கு பின்னர்
வெப்பச்சலன இடிமலையானது தீவிரமாகி பெய்யத் தொடங்கிவிடும். அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரம், ஏப்ரல் மாதத்தில் எப்போனா 23 சுற்று வெப்பச்சலன இடிமலை இருக்கிறது என்று நாம் கடந்த ஒரு வாரமாக அறிவித்து கொண்டு இருக்கிறோம். 23 சுற்று இடிமலைங்கிறத வந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். 23 சுற்றுக்கும் ஒவ்வொரு சுற்றுக்கும் 2 நாட்கள் வீதம் 23 சுற்றுக்கிட்ட இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து வெப்பச்சலன இடிமலை மாறி 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 பெய்ய தொடங்கும். கண்டிப்பாக தமிழ் மாதத்திற்கு சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டன்று வெப்பச்சலன மலை இடிமலையானது தொடங்கி நல்ல மழையை கொடுக்கும், சித்திரை தீர்த்த திருநாள் அன்று. ஆகவே தமிழுக்கு பார்த்திங்கன்னா சித்திரை தீர்த்த திருநாள் தமிழ் புத்தாண்டு அன்று முதல் 22 சுற்று 23 சுற்று வெப்பச்சலன இடிமலை இருக்கிறது. ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்குமே கோடையிலும் நல்ல மழை இருக்கிறது, இப்போதும் நல்ல மழை இருக்கிறது. மேலும் கோடையில் அக்னி நட்சத்திர காலகட்டத்தில், வழக்கமாக அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இயல்பாகவே காற்றழுத்த தாழ்வு நிலைகள், தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலங்கள் உருவாக சாதகம் ஏற்படும். ஆகவே நம்ம பார்க்கும்போது இந்த கோடை காலத்தில் வந்து அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் வெப்பநிலையானது இந்த ஆண்டு சராசரியாகவும் அதிகமாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே வெப்பநிலையானது கடுமையாக பதிவாகும் பட்சத்தில் கடல் வெப்பநிலை சாதகமாகி சிஸ்டத்தை உருவாக சாதகம் ஏற்படும். ஆகவே ஒரு சிஸ்டம் உருவாகும், ஒரு புயலோ அல்லது தீவிர புயலோ அதிதீவிர புயலோ ஒன்று உருவாகி ஜூன் மாதத்திற்கு முன்னாடி அதற்கும் முன்னாடி ஜூன் மாதம் பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடியே அதனை ஒட்டிய நாட்களில், தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு 15 நாட்களில் ஒரு புயலானது உருவாகி அது தமிழ்நாடோ அல்லது ஆந்திரா பிரதேசமோ போக வாய்ப்பு என்பது இருக்கிறது. மெயினாக தமிழ்நாட்டுக்கு வர வாய்ப்பில்லை, வந்தால் தாழ்வு பகுதியாக வரலாம். மேலும் தாழ்வு மண்டலமாக வந்தால் கூட வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு வருவது மிக கடினம். அது வட தமிழக மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களை நோக்கி நகரும். மற்றபடி சிறு காற்று சுழற்சியாகவோ அல்லது ஒரு தாழ்வு பகுதியாகவோ அமைந்தால் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்கும், மத்திய மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக இளையோர பகுதிகள், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்கால் என தமிழ்நாடு முழுவதுமே மழையை கொடுக்கும் மேலே அமையும். வெப்பச்சலன இடிமலையை பொறுத்தவரைக்கும் வழக்கமாக தீவிரத்தை கொண்டு நல்ல மழை பெய்யும். இடையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் அப்பப்போது வந்து நல்ல மழையை கொடுக்க இருக்கிறது. இன்னும் மழையானது எக்கச்சக்கம் இருக்கிறது, ஏகப்பட்ட மழை இருக்கிறது. கோடையிலும் பருவமழை போல் மழையானது பதிவாகும். மீண்டும் ஒரு இரவு வானியல் அறிக்கையில் சந்திப்போம். இது உங்கள் முத்துசெல்வம் வானியல் அறிக்கை. மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் நீங்கள் டச் செய்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அந்த ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் டச் செய்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போவோம். நீங்கள் அந்த குரோம் ப்ரௌசரில் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் வரும், அதை நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. படிக்கின்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும் ஃபாலோ பண்ணுவது எப்படி அப்படின்னு. ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் பறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து ஏதோனும் முக்கியமான தகவல் வேண்டுமென்றால் 24 hours 24 மணி நேரத்தில் மினிமம் ஒரு நாளைக்குள்ளாராதாவது ஒரு 12 மணி நேரமோ அல்லது ஒரு நாளைக்குள்ளாராதாவது உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து கண்ட்ரோல் ரூம் மாதிரி ஒன்று அமைச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து எந்த டைம் நீங்கள் கேள்வி கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ண தயாராக இருக்கிறாங்க. மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திப்போம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. நன்றி, வணக்கம்.